அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் குடிச்சிட்டேன் நெசிப்பு போயிருவாரா பார்த்து பார்த்து அந்த பக்கம் விழுந்துடாதீங்க நீங்க நோண்டி தேன் இருக்கு பிரதர் இங்க பிடிச்சிக்கலாம்ல வந்து தண்ணி எதுவும் இல்லை வேற இன்னொரு பாட்டில் இருந்துச்சு எம்டி பாட்டில் இருக்கா பிரதர் தெரியாது இந்த பங்க போல அப்ப கொஞ்சம் வீடு பிடி கடிக்கும் கையில பிடிக்குங்களா போதும் போதும் அவள் தண்ணி போதும் எடுக்கமா எடுக்கிறீங்களா ரெண்டே ரெண்டு ஆடு தேனெல்லாம் இருக்குது ரெண்டே ரெண்டு ஆடு என்னடா இருக்கு ஏ ஈ அதிகலாடி தேன் இல்லை தேன் கொஞ்சமாவது இருக்கா இருக்கு இருக்கு கொஞ்சம் அதே அதிகம் படுத்துடும் சரி நீ அப்படியே சொல்லாதியா அவள்தான் போய அவள்தானா எடுப்போம் தானே இதுல இருக்கா தேனை இதை எடுத்து ஓகேங்க லைவ் பின்னாடி பண்ணனில்லங்க போட்டு வச்சுட்டு
சைலன்ஸுங்க. பண்ண நிலம் உள்ள பாரத்தை நிறந்துச்சு, எடுத்தோம், டெஸ்ட் பண்ணி காமிப்போம். கலங்குது, தெரியுதா உங்களுக்கு? தெரியுது, நல்லா தெரியுது. காட்டு தேன் கலங்குங்க, கலரே தெரியல பாருங்க. ஏதாவது தெரியுது? கண்ணு முன்னாடியே எடுத்தேன், இதில் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சுத்தமான தேன் இதில் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் கண்ணு முன்னாடியே எடுத்த தேன் தான் ஒன்று. அப்புறம் தலையில் பட்டால் முடி நரைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. தலையில் பட்டால் முடி நரைக்காது, தேன்லேயே குளிப்போங்க நாங்கள், தேன்லேயே குளிப்போம். ஓகேவா? முடி நரைக்குமானா நரைக்காது, முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செம்மையான வாசம், மூலிகை வாசம். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, தேனை நீ பார்த்துருக்கியடா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. தேன்லேயே குளிப்போங்க நாங்கள், தலைக்கு போட்டால் முடி நரைக்குமா அப்படின்னு கேட்டால் முடி நரைக்கவே நரைக்காது, முடிக்கு இன்னும் நல்லது. தேனில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, முகத்துக்கும் போட்டுக்கலாம், முகத்துக்கும் ரொம்ப நல்லது, தலைக்கும் ரொம்ப நல்லது. லைட்டாக தண்ணி கொடுங்க, கை கழுவிட்டு அடுத்தது சாப்பிட்டு காமி. நான் ஊற்றின தேனுடைய அடையாளமே இல்லை பாருங்கள், ஏன்னா இந்த தேனுடைய கலர் அந்த மாதிரி. சுத்தமான தேனை தண்ணியில் ஊற்றில கண்டுபிடிக்க முடியாது, அடையாளமே இல்லை பாருங்கள். எங்கப்பா இன்னொரு கூட்டை கொடுங்கப்பா, இதில் இருக்குப்பா. ஒரு சில தேன் கலங்குங்க, ஒரு சில தேன் கலங்காது. அது தேன் இருக்கிற பகுதியை பொறுத்து, ஒரு தேன் கலங்கும், ஒரு தேன் கலங்காமல் இருக்குங்க. தேன் இருக்குங்க. ஓகேவா? இல்லை, கையை காட்டவா பாருங்கள், கையில் புளிகிறேன். தேனுங்க இது, ஓகேவா? சுத்தமான தேன். இது இதில் ஊற்றுங்க அக்கா. அப்படியே கலங்காமல் போய் நின்று நின்றுனாங்களே, எங்கே நிற்கிது? எங்கேயும் நிற்காது, தெரியாது. கலங்கிருச்சு, தண்ணி கலங்கிருச்சு, நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் கலங்கிருச்சு. ஸோ அதனால தான் ஒரு தமிழ் ஜெயலர் கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அவர்கிட்ட நாங்கள் என்ன கேட்டிருந்தோன்னா, மரத்து மேலேயே ஏறி லைட்டாக ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படின்னு போட்டார். நாங்கள் அதனால தான் சொல்லியிருந்தோம், புளிஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தோம். புளிஞ்சு காமிச்சா தெரியும் ஒரு சுத்தமான தேன் வந்து கீழே போய் கலங்கும், புளிஞ்சு காமிச்சா தெரியும். ஸோ தண்ணியில் ஊற்றுனா சுத்தமான தேன் கலங்குங்க. பிஸி நேச்சர் வருது பாருங்கள், அப்படியே சாப்பிடுவோம். சரியான வாசம், செம்ம இருக்கு காக்கா. ஒழுங்காக வந்து ஆ வாங்கிக்கோ. வேறு லெவல். இப்போ வந்து ப்ரௌன் ரைஸ் சிறப்புன்னு ஒன்று வருது, அரிசியிலேருந்து காய்ச்சறாங்க, அதை ஊற்றினீங்கன்னா கீழே போய் அப்படியே நிற்கிது. அதை பார்த்துட்டு எல்லாம் தேனுன்னு வாங்கின்னு போயிடுறாங்க. இது கரெக்டாக இருக்குதா? பாருங்க, இது வந்து களி. தேன் செம்ம கோமா இருக்குது, ரெண்டு போடு போடுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா வந்து இதெல்லாம் களி, இதெல்லாம் தாங்க போலன். ஒரு கூட்டுல போலன் இருக்கணுங்க. இந்த புளியும் போது என்ன ஆகுன்னு சொன்னால், போலனோடு இருக்கிறத நான் புளியும் போது இந்த போலனும் கலந்து வரும், தேன் கலங்கும். இதை புளிஞ்சனா கலங்கும். புளிட்டா, வேஸ்ட் பண்ண வேணாமா? எல்லோரும் சாப்பிடுங்கப்பா, எல்லோரும் சாப்பிடுங்க. அதனால தான் நாங்கள் இப்போ யூஸ்வலாக சொல்லுவோம் என்னென்னா, மொத்தமாக ஒரு தேனி கூட்டை அப்படியே புளிஞ்சிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ராயல் ஜெல்லி இருக்கணும், போலன் இருக்கணும், மற்ற கண்டென்ட் எல்லாமே இருக்கணும். ஒரு தேன் கூட்டையே புளிஞ்சால் என்ன நலன் கிடைக்குமோ அப்போ தான் நல்லது. அதை எடுத்து பேஸ்டரைஸ் பண்ணி வைக்கிறதுல, ராயல் ஜெல்லி போலன்லாம் எடுத்துகிட்டு வைக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. இன்னொன்று, ஒரு தேனிப்பூச்சியை கூட இவங்க கொள்வது கிடையாது, பார்த்துருப்பீங்க. கொட்டு வேணால் வாங்கிப்போம், ஒரு தேனிப்பூச்சியை கூட ஹார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த தேனிப்பூச்சிக்கும் எந்த ஹார்மும் கிடையாது. வைல்டு ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கணும், அப்படியே இந்த மாதிரி பண்ணையிலேருந்து தேனிப்பூச்சி தேனை எடுத்தாலுமே இந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்கணும். இங்கே ஒரு பூச்சி மருந்து கூட இங்கே வராது. ஒரு பிளாஸ்டிக் பார்க்கலங்க, இங்கே வந்ததுலேருந்து ஒரே ஒரு பீஸ் பிளாஸ்டிக் பார்க்கல, அந்தளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் இப்போ என் இப்போனா எத்தனை வருஷமாக எடுக்கிறேன்னா, ஒரு 20 வருஷமாக எடுப்பீங்களா? ஆ, 20 வருஷம் இருக்காது, ஒரு 15 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன். 15 வருஷமாக எடுக்கிறீங்களா? தேனிலே குளிச்சிருக்கீங்களா? தேனே அப்படியே மழை தானே, தண்ணியில் ஓடுற மாதிரியே விழுந்திருக்கேன். ஆனால் எதுவுமே காணும், இன்னும் எதுவும் ஆகலை, இன்னும் இல்லை, முடியெல்லாம் நரைக்கல. இல்லை, தேன் வந்து தலையில் போட்டால் முடி நரைக்குங்கிறது பொய். ஆ, அப்படிதானே? ஆமாம். ஓகே, நான் நரைக்கிறது தான் நினச்சேன்,
ஆனால் இல்லை நிறைக்கல இல்லை ஆனால் தேன்லேயே குளிச்சிருக்கேன் ஆனால் தேன்லேயே குளிச்சிருக்கேன் பின்னாடி இருக்கிறது கொள்ளு, அந்த பக்கம் இருக்கிறது சோளம், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற குதிரைவாளி எல்லாமே இருக்குது, இந்த பக்கம் கொத்தமல்லி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான், எதுவுமே பண்ண நிலம்தான், ஆனால் எதுவுமே உரம் போட்டு வளர்க்குறது கிடையாது. இப்போ இந்த தேனி பூச்சி ஏன், இந்த தேன் ஏன் இவ்வளோ வாட்டர் மாதிரி ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னு சொன்னால், எந்த பூவிலேருந்து எடுக்குதோ அது தேனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை காமிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணணும். ஸோ இப்போ வேப்பம் பூலாம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த பக்கம் வேப்ப மரம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் தேன் டார்க் கலரில் கருப்பாக இருக்கும், இது ரொம்ப லைட் கலரில் இருக்குது. இப்போ ஏன்னா இந்த பக்கம் புளி மரம் இருக்குது, அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பூ பூக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேனுடைய கலர் இருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து பார்த்தது தண்ணியிலே தெரியல அந்த அளவுக்கு லைட் கலரில் இருக்குது. ஸோ சுத்தமான தேனைப்புள்ளாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதனுடைய அடர்த்தியும் மழைக்கு தகுந்த மாதிரி மாறும், சுற்றி இருக்கிற தண்ணிக்கு தகுந்த மாதிரி மாறும், கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த ஈ பூ, இந்த ஈ என்னை கொட்டாமடான்னு நினைக்கிறேன், பாவம் மேலும் சாரி பை. தலையில வேறு தடவிட்டேன், தேன்லேயே குளிச்சிக்கிறேன், தேனை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க, தேன்லேயே குளிச்சே காமிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ.